தூத்துக்குடி மாவட்டம் பூபால் ராயபுரத்தைச் சேர்ந்தவர் வினோத். ஆட்டோ டிரைவரான இவருக்கு விஜி என்ற மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளனர். ஆசை ஆசையாக திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையில் நுழைந்த விஜிக்கு அது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. எதற்கெடுத்தாலும் கேள்வி, குறைகள் என வினோத்தின் வார்த்தைகளால் நொந்து போனார் விஜி. ஆனால் இரண்டு குழந்தைகள் பிறந்துவிட்டன. என்ன செய்ய முடியும்? குழந்தைகளுக்காக வாழ்க்கையை சகித்து வாழ தொடங்கியவருக்கு வினோத்திடமிருந்து வந்த இன்னொரு பிரச்சனையும் பூகம்பம் போல வெடித்து சிதறியது. நான்கு சுவருக்குள் மனைவியை அடிமையாக்கி வைத்தவர் அளவுக்கு அதிகமான சந்தேகத்தையும் விஜயின் மீது கொட்டியிருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம், சண்டைகளே வாழ்க்கையை நகர்த்தி போட்டது. ஆனால் அது இப்படி போய் முடியும் என்று விஜய் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார். சம்பவத்தன்று வழக்கம் போல விஜயிடம் தன்னுடைய அதிகாரத்தை காட்டியிருக்கிறார் வினோத். ஏற்கனவே புத்தி மாறிப்போன வினோத் விஜயின் எதிர்பேச்சால் கடும் ஆத்திரமடைந்திருக்கிறார். ஆத்திரத்தோடு விட்டுவிடாமல் அவர் எடுத்த முடிவுதான் கொடூரமானது. மனைவி என்றும் பாராமல் கீழே தள்ளி கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார். பாவம் விஜி, வாழ வந்த இடத்தில் பரிதாபமாக உயிரை விட்டார். அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வினோத்தின் குடும்பத்தினர் வடவாகம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். உடனே கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் வினோத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடி குடியை கெடுக்கும், கோபம் குடும்பத்தை கெடுக்கும் என்பார்கள். அது இன்று வினோத்தின் வாழ்க்கையில் பலித்து போனது. மனைவியை கொன்று பிள்ளைகளையும் அனாதையாக்கிவிட்டு தானும் அனாதையாய் சிறையை நோக்கி புறப்பட்டு விட்டார்.